உன்ன மாதிரி எனக்கும் சில மாற்றங்கள் வந்துச்சு. அது தெரிஞ்சதும் உன் அப்பா என்னை விட்டுட்டு ஓடிட்டான். பாலா அப்படி இல்லை. அம்மாக்கு தெரியும்டா. அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், நீ ஏன் கூடவே இருக்கணும்னு தான் நான் உன்னை இங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட போற. பிரியா என்றா, பிரியா இங்க பாரு. பிரியா, பிரியா இங்க பாரு. ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை, நம்ம எப்படிங்க, எப்போ வந்தோம்? பிரியா இங்கே பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசலாம் வா. பெரியனு முழிச்சு பார்த்தா நீ பக்கத்தில் இல்லை. உன்னை தேடி பார்த்தப்போ நீங்கள் தனியாக பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்த. இல்லை, நீ போய் சொல்ற. நான் ஏன்டா போய் சொல்லணும்? நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, நேரா பெட்ல இருந்து வந்திருக்க. பாலா, என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. பிரியா, ப்ராமிஸ் பண்ண போறியா இல்லையா? ப்ராமிஸ். ஸ்டோர்ரூம்ல இருக்கிற கபாட் கொஞ்சம் நல்லாவே பூட்டி இருக்கு, ஏன்னு தெரியுமா? திருடி மாட்டினேன், அடுத்த நாள் போய் திருப்பி அதே கடையில் லிப்ஸ்டிக்கை திருடினேன். இந்த கலர்ல எதை பார்த்தாலும் அது என்னோட தாக்கிக்கணும்னு தோணுது. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நிறைய நேரம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு முழிப்பு வருது, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அங்க எப்படி போனேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த இடத்துல நான் நிஜமாவே பாம்பை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது, உனக்கு தெரியல. எனக்கு கேக்குறது மத்தவங்களுக்கு கேக்கல. எங்க அம்மா மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிக்குது. பிரியா, பிரியா அழாதடா, உனக்கு ஒன்றும் இல்லை. ஹே பிரியா, உனக்கு ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. நீ உன் அம்மா பற்றி நினச்சிட்டு இருக்க, அதனால தான் இப்படியெல்லாம் உனக்கு தோணுது. ரொம்ப குழம்பி போயிருக்க, ஒன்றும் இல்லடா. நீ பொய் சொன்ன எனக்கு தெரியும் பாலா. கொஞ்ச நாளா நீ என்ன பாக்குறத கவனிச்சுட்டு தான் இருக்க. உன்கிட்ட சொன்ன என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்கு.
நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? பிரியா, ஞாபகம் இருக்கா நம்ம முத முதலா சந்திச்ச அந்த நாள்? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு மேகமெல்லாம் கருத்து மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழை பெய்யலை, காற்று மட்டும் அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்போது எதுவும் ஒன்று என் மேலே விழுந்துச்சு, அது மட்டும் என் மேலே விழுனா நான் உன பார்த்துருக்கவே மாட்டேன். நிமிந்து பார்த்தேன், நீ நின்றுட்டு இருந்த, ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சிட்டேன். கண்டதும் காதலும் அது வரைக்கும் நான் நம்பினதே இல்லை. உன் கூட ஏற்கனவே பேசி பழகின ஒரு ஃபீலிங், அந்த காற்றுக்கும் மின்னலுக்கும் நடுவில் நீ ஒரு தேவதை மாதிரி இருந்த, அதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்குள்ள ஒரு கடலே எழும்பிச்சு. உன்கிட்ட எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லணும்னு நினச்சேன். எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்த உடனே காதலை சொல்கிறது? எனக்கும் ஒரு ஆசை, உனக்கும் என்ன மாதிரி தோணிருக்குமோன்னு. திரும்பி போயிடலான்னு நினச்சேன். அப்போ உன் காலடி சத்தம் கேட்டுச்சு, நீயும் என்னை பார்க்க வந்த. உன்னை பார்த்ததும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உன் கண்ணில் எனக்கு தெரிஞ்சுது உனக்கும் உள்ளார அதே தோணிருக்குன்னு. எனக்கு உன்னை தொடணும்னு தோணுச்சு. நீயே உன் கையை நீட்டின, நான் உன்னை தொட்ட அந்த நொடி எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அப்போ முடிவு பண்ணேன் உன்னை என் கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும்னு. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்.